ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இந்த உழைப்பும் திறமையும் இருந்து ஒருத்தரால் மேலே வர முடியாமல் தூற்றப்பட்டவர் வந்து விக்ரம். தன்னுடைய விக்ரமும் போது ஒவ்வொரு கதவா தட்டுறாரு, போராடுறாரு, அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே கிடைக்கல. சொல்லுவாங்க வந்து ஒரு காட்சிக்கு வந்து தலைகீழ கோணம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கிரேனில் வந்து இவரே தலைகீழ வந்து தொங்குவார். பண்ணுவோன்னே முதல் படம் எப்பவுமே தோல்வி படம் அமைஞ்சதுன்னா படம் சரியா போகல, மறுபடியும் தோல்வி, தூக்கி அப்படியே ஓரம் வச்சுட்டாங்க. விக்ரம் முத்திரைய ராசி இல்லாத ஹீரோ அப்படின்னு முத்திரையை குத்திட்டாங்க. விக்ரமுக்கு வந்து சேது படத்துல தன்னுடைய நண்பனுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை, நிஜ சம்பவத்தை இந்த கதையை வந்து படமா பண்ணிருந்தது. பட்டையை கிளப்புது, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஓவர் நைட்ல விக்ரமுடைய வாழ்க்கையை மாறும். பயந்தாரா சார் பிரசாந்தோட வளர்ச்சியை வந்து தடுத்துருவாருன்னு? பயம் பிரசாந்த் வந்து வேற ஒரு ஜானரில் போயிட்டு இருந்தார். நிறைய பேருக்கு தெரியாது இவர் தான் தாய்மாமன்னு. ஐ படம் வந்து ஐ கதை விக்ரமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஹீரோக்களுக்கு சொல்லி தெரிச்சு ஓடிட்டாங்களாம். அவங்க ஒத்துக்கிட்டவரு தான் தெரியுது. அந்த ஒரு ஷார்ட் கூட காமிச்சிருப்பாங்க பாருங்க, உடம்பு இறக்கி நாரும் தோலுமா வந்து கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம். அதெல்லாம் வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து என்னென்னா இந்த சாமி படம் வந்த சமயத்தெல்லாம் வந்து ஆயில் பெயிண்டில் உடம்புல வந்து வரைஞ்சிக்கிட்டு வந்து அந்த ஆயில் பெயிண்ட் வந்து ரியாக்ஷன் ஆகி உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமாக வந்துடுச்சு. விக்ரமுக்கு சொல்லி அவர் பதறை அடிச்சுமே ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணா முன்னா திட்டி அந்த பையனுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன கடை மாதிரி கூட வச்சு கொடுத்து ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க சினிமாவில் நேரம் காலம் எல்லாம் முக்கியம், அதை விடவும் முக்கியம் வந்துட்டு நமக்கு ஒரு லக் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது எல்லா திறமையுமே இருக்குது, எந்த கெட்டப் கொடுத்தாலும் அப்படியே மாற்றிட்டு உடனே வரக்கூடிய விக்ரம் அவர்கள் ரொம்ப காலமாக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் தான் ஒரு ஹீரோ, தான் ஒரு ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு நிரூபிச்சிட்ருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையிலே நீங்கள் சொன்னால் நூற்றுக்கு நூறு உண்மை. வந்து நீங்கள் என்ன திறமை பின்புலம் அது இதுன்னு இருந்தாலும் லக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சினிமாவில் முக்கியமாக வேணும். நீங்கள் உழைப்பு திறமை எல்லாம் தாண்டி அப்படி அந்த உழைப்பும் திறமையும் இருந்து ஒருத்தரால் மேலே வர முடியாமல் தூற்றப்பட்டவர் வந்து விக்ரம். விக்ரமுடைய சொந்த பேர் கென்னி, நிறைய பேருக்கு தெரியும். பரமக்குடி சொந்த ஊர். ஆக்சுவலாக வந்து அவருடைய தந்தை வினோத்ராஜ், அவர் தான் வந்து அவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும், நடிகராகணும் தான் அவருடைய ஆசை. சினிமாவில் நடிக்கிறதுக்காக தன்னுடைய ஃபேமிலியே வந்து மெட்ராஸ்கோடு வந்தவர். அவர் வந்து வினோத்ராஜ் வந்து அந்த காலகட்டங்களில் 80களில் பல இடங்களில் வாய்ப்பு கேட்குறாரு, எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. கிடைக்கிற சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுறாரு, அதில் ஒரு பெரிய திருப்தி இல்லை. அதே சமயம் அவருடைய உறவினர் ஒருத்தர் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு, அவருடைய படத்தில் நடிக்கிறாரு ஒரு சின்ன கேரக்டர். அவரும் பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டர் மாதிரி தான் கொடுக்குறாரு மலையூர் மம்மட்டியான் படத்தில். அவர் உறவினர் வந்து தியாகராஜன் அவர்கள், விக்ரமுடைய சொந்த தாய் மாமன் மச்சான். ஆ, மச்சான் அவர். அப்படி வினோத்ராஜ் அவர் வந்து எதிர்பார்த்த இந்த சினிமாவில் கனவு வந்து அந்த நம்ம பெரிய ஒரு ஸ்டாராக வரணும், நடிகனாக வரணும் அப்படின்ட்டு முடியாமல் போகிறப்போ தன் மகன் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சினிமாவுக்கு அனுப்புகிறாரு. தன்னுடைய விக்ரமும் பார்த்து ஒவ்வொரு கதவாக தட்டுறாரு, போராடுறாரு, அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே கிடைக்கல. அவரும் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது ஒரு நாள் வந்து இயக்குனர் ஸ்ரீதருடைய பார்வையில் படுகிறார் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவர் வந்து அவர் பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு கதை ரெடி பண்ணி வச்சு மாற்றி விட்டுருவார், சினிமாவே மாற்றி விட்டுருவார். உண்மையாகவே வந்து காதலிக்கு நேரம் இதில்லை, எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லலாம். வந்து ஒரு அறைக்குள்ளேயே ஒரு கேமரா வச்சு ஒரு முழு படத்தையே முடித்த ஒரு இது. சொல்லுவாங்க வந்து ஒரு காட்சிக்கு வந்து தலைகீழ கோணம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கிரேனில் வந்து இவரே தலைகீழே வந்து தொங்குவார். அவ்வளோ டெடிக்கேட்டிவ், அவ்வளோ டெடிக்கேட்டிவான ஒருத்தர் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தியவர், அவர் வெண்ணிராடை மூர்த்தி அறிமுகப்படுத்தியவர், வெண்ணிராடை நிர்மலாவை அறிமுகப்படுத்தியவர், அவர் அது மாதிரி வந்து அவர் ட்ரெண்ட் செட்டர் தான் அவர். இப்போது இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு விக்ரம் கிடச்சோன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, மற்ற இண்டஸ்ட்ரியிலெல்லாம் பேசிக்கிறாங்க, ஒரு தரமான ஒரு இயக்குனர் கையில், ராசியான இயக்குனர் கையில் நீ போய் கிடச்சிருக்குது. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம்னா அந்த படம் வந்து தந்துவிட்டேன் என்னை, பெரிய எதிர்பார்ப்பில் வேறு இருக்குது. அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு அந்த படத்தை இயக்குறாரு. அநேகமாக அது அவருடைய அந்த ட்ரெண்ட்லாம் முடியுதுன்னு நினைக்கிறேன், ஸ்ரீதருடைய அந்த இதுவெல்லாம் முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம்னு வாங்க இல்லைங்களா, அதுமாதிரி அந்த காலம் வந்து முடிஞ்சு வேற ஒரு இதுவாக போயிட்டுருக்கு.
இந்த படம் எடுக்கிறார் பெரிய எதிர்பார்ப்பார்கள். புது ஹீரோ வச்சு ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனருக்கான படம். அந்த ஸ்ரீதர் மாதிரியான இயக்குநர்கள் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து இயக்குநர்களை பார்த்துட்டு படம் பார்க்க போனாங்கிறீங்களா? இப்போ நம்ம சங்கர் படம், எஸ்எஸ் ராஜமௌலி படம் இயக்குநரை பார்த்துட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கொண்டு வந்தவர் தான் வந்து ஸ்ரீதர். அப்படி இந்த தந்துவிட்டன் எண்ணெய்க்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் முதல் ஷோ ஓரளவுக்கு வந்து கூட்டம் கூடுது இயக்குநருக்காக, ஆனால் வந்து அவங்களுக்கு பெருசாக படம் தேட்டரில் ஒரு நாலு பேர் தான், அடுத்த ஷோவில் வெறும் நாலு பேர் தான் உட்காந்துருக்காங்க. வெறும் நாலு பேர், சில இடங்களில் மூணு பேர், சில இடங்களில் ரிலீஸே ஆகலை. இப்படி இதுவானது ஒரு சமயம் இவருடைய ராசி அவருக்கு அடிச்சிச்சான்னு தெரியல, விக்ரமுடைய ராசி சிலதில் உண்டு. அது மாதிரி வந்து போயிட்டு அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அட்டர் ஃப்ளாப் ஆனோடனே முதல் படம் எப்பவுமே தோல்வி படம் அமைஞ்சதுன்னா அது டைரக்டர் ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், நடிகராக இருந்தால் சொல்லவே தேவையில்ல, அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க யாரும். ராசி இல்லாத நடிகர்னு ஓரங்கட்டிச்சு, ஓரங்கட்டியாச்சு. அதையும் மீறி அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோஷம் மலையாள படங்களில் சில படங்களில் பண்ணுறாரு. அந்த படம் மலையாளத்துக்கு ஓரளவுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. அங்கே பண்ணுறாரு, பெரிய ரோல்லாம் பண்ணல. திரும்ப பி சி ஸ்ரீராம் மீரான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. படம் நடிகை லட்சுமியோடைய மகள் ஐஸ்வர்யா, அவங்க தான் கதாநாயகி. ரெண்டு பேரும் வந்து ஸ்ரீதர் பி சி ஸ்ரீராமுடைய படம் அப்படின்போது பெரிய எதிர்பார்ப்பு மீரா படத்துக்கு உருவாகுது. இதில் விக்ரம் மறுபடியும் வராரு. இந்த தந்துவிட்டே நிலையில் நடித்தவர் தான் மறுபடியும் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னு. பாடல்லாம் வந்து முதல்லையே பாடல் ஆடியோ கேசட் தான் இப்போ ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்புது. இந்த ஓ பட்டர்ஃப்ளை பாடலாம் சூப்பர் ஹிட்டு. அதெல்லாம் வந்து பாடலை வச்சுக்கிட்டு எல்லாரும் போயிட்டு படத்தை அவ்வளோ பார்க்கும்பொழுது பி சி ஸ்ரீராமுக்குன்னே ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி ஒரு பயங்கர என்ன சொல்லுவாங்க, ஒரு ஓவர் லைட்னுவாங்களே, அந்த ஓவர் லைட்டில் வந்து எடுத்த படமாக இருக்கும் அது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு டிஜிட்டல் இருக்குது, இப்போ 7.1 ப்ரொஜெக்டர் இருக்குது, இப்போ எல்லா வசதிகளும் வந்துடுச்சு. எல்லா தமிழ்நாடு முழுக்க இப்போ 1000 ஸ்க்ரீன் இருக்குன்னா 1000 ஸ்க்ரீன்லேயும் அந்த வசதிகள் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலகட்டங்களில் அப்படி கிடையாது. ஷிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோனோவில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஓகே, கார்பன் ப்ரொஜெக்டர் தான் இருந்தது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னையா ஒரே மங்களாக இருக்குதுலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. படத்தை மீறி வந்து பாதி பேர் இதுவாகிடுச்சு. படம் சரியாக போகலை, மறுபடியும் தோல்வி. தூக்கி அப்படியே ஓரம் வச்சுட்டாங்க விக்ரம, தூக்கி ஓரம் வச்சா ஒரு முத்திரையே ராசி இல்லாத ஹீரோ அப்படின்னு முத்திரையே குத்திட்டாங்க. குத்தின பிறகு வெக்ஸ் ஆகி போய் இன்னும் ரெண்டு வாய்ப்பு வந்தது இதுவாகிடுச்சு. ஆனாலும் சினிமாவை விடக்கூடாது இந்த டப்பிங்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆமாம், நம்ம தந்தை வந்து எவ்வளோ தூரம் போராடி இருக்காரு, அவங்க அப்பா சொல்கிறது நீ விடாத, சினிமாவை லவ் பண்ணிக்கிட்டே இரு, என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு கை கொடுக்கும், நீ வெக்ஸ் ஆகிடாதுன்னு ஒரு மாருதி 800 கார், அதுதான் ஆரம்பத்தில் விக்ரமுடைய ஒரு ஃபேவரட். சினிமாவில் போய் யார் யாருக்கெல்லாம் வந்து டப்பிங் பேசணுமோ டப்பிங்லாம் பேசியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன ரோலில் நடிக்கிறது, இப்போ மலையாள படங்களில் வர வாய்ப்புகள், சினிமா விட்டு போயிடக்கூடாதுன்றது. சினிமாவுக்குள்ளேயே இருக்கணும், அப்போ தான் நமக்கு கான்டாக்ட் கிடைக்கும், அதை வச்சு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நம்பிக்கையோடு இருந்தது. நீங்கள் அப்போ ஹீரோக்களுக்கெல்லாம் அஜித்துடைய முதல் படம் அமராவதி, இவர் கொடுத்த டப்பிங் ஒரிஜினலாக அவங்க பேசின மாதிரியே இருக்கு, பேசின மாதிரியே இருக்கும். அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமாம், அது தவிர பார்த்தீங்கன்னா மின்சார கனவு படத்தில் பிரபுதேவாவுக்கு டப்பிங் கொடுத்துருப்பாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா இப்போ போட்டு பார்த்தா கூட பிரபுதேவா பேசினா இருக்கும், அப்படியே இருக்கும் அது. அது மாதிரி பல ஹீரோக்கள் சின்ன சின்ன ரோல்கள், அப்புறம் கார்ட்டூன் ஃபிலிம்க்கெலாம் டப்பிங் பேசியிருக்காரு. இவங்க ஒரு பக்கம் டப்பிங் பேசியிருந்தா டப்பிங் தோழியாக வந்து ரோகிணி, நடிகை ரோகிணி, அவங்க ஒரு பக்கம் டப்பிங் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அவங்களும் வந்து சொல்லுவாங்களாம், இன்றைக்கி இருந்தாலும் கெண்ணி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க, அது என்ன ஓகே நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போகும்போது எங்கெங்கே முட்டி மோதும் பொழுது பாலா அப்படின்ற ஒரு ரூபத்தில் இவருக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம், இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு சினிமாவில் தான் சொல்லுவாங்க வந்து. எந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்போ அந்த வாய்ப்பு வரும்னே நமக்கு தெரியாது. பாலாவும் பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திரா கிட்ட இருந்து முதல் படம் பண்ணுன்னு ரொம்ப போராடுறாரு, ப்ரொடியூசர் கிடைக்கல. அகிலன்னு ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிட்டு டாக்டர் ராஜசேகருடைய தம்பி செல்வா தான் ஹீரோ. ஏவிஎம்ல பூஜை நடக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் ஓடி போயிட்டார். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, அப்படியே போய் ரூமில் வந்து உட்கார்றாரு. யாருடைய ரூமில் இருந்தாருன்னா நடிகர் விக்னேஷுடைய ரூமில், சிஐடி நகரில், டி நகர் சிஐடி நகரில். அப்புறம் வந்து விக்னேஷ் அப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது. சரி நண்பா என்ன வச்சு பண்ணு படம் அப்படின்போது, சரி விக்னேஷை வச்சு ஒரு இது பண்ணலான்னு பார்த்தா அதே அகிலன் கதையை, அதுவும் டேக் ஆஃப் ஆகலை. விக்னேஷா அடுத்து ரெண்டு மூணு படங்களில் போயிடுறாரு. திரும்பவும் ப்ரொடியூசர் போயிட்டாரு. பாலாவை நம்பி மதுரையிலிருந்து ஒருத்தர் வராரு, ஒரு பில்டர். அவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போது விக்ரமுடைய ஒரு படத்தை பார்க்குறாரு. இவர் தான் ஹீரோ விக்ரமுக்கு வந்து சேது படத்தில், அந்த படத்தில் ஆமாம் பேரை வந்து அகிலன்ற பேரை சேதுன்னு மாற்றுறாரு. தன்னுடைய மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் தன்னுடைய நண்பனுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை, நிஜ சம்பவத்தை அந்த கதையை வந்து படமாக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வந்து. ஆமாம், இன்னொரு விஷயம் வந்து கும்பகோணத்தில் படம் எடுத்தால் ஓடாது, ஷூட்டிங் வச்சா அப்படின்ட்டு உடச்ச படமும் அதான். அதுக்கு முன்னாடி ஆமாம் கும்பகோணத்தில் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் லிங்கசாமி சொந்த ஊரில் போய் படமே எடுத்தது, ஆனந்தரன்னுக்குன்னு எல்லாம் போய் எடுத்தது. அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்தது, அதை உடச்ச படமும் அதுதான் வந்து. அந்த படம் பார்த்தீங்கன்னா
தடங்களாகி ஏன்னா அவர் வந்து எப்போ காசு கிடைக்குமோ அப்போ வந்து ஷூட்டிங் ஆரம்பிங்கன்னு கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பாலா அப்பயே பயங்கர பர்ஃபெக்ஷன் முதல் படத்துலையும் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ப்ரொடியூசருக்கே வந்து இதுவாகிடுது, இவர் படம் எடுக்கிறாரா எடுக்கலையா இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாருன்ட்டு, இல்லை நான் விட்டுடலான்னு இருக்கிறேன் அந்த படத்தை என்னால் முடியல, இது நான் சினிமா தயாரிப்புனா சாதாரணமாக வந்து இது பண்ணிட்டேன், அதை தாண்டி எங்கேயோ போதும்னா விக்ரம் தான் போய் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. சார் வந்துட்டு பாதி முக்காவாசி கிணறு இல்லை, அதையும் தாண்டி வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்கள் வந்து ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்லாம் படம் பார்க்கட்டும் ஒரு இதுவாகிடும் அப்படின்னோடனே சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னொன்னே படத்தை முடிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்லாம் படம் பார்க்குறாங்க, நீங்கள் சொன்ன அந்த ஆன்டி கிளைமேக்ஸை மாற்ற சொல்கிறாங்க, பாலா ஒத்துக்க மாட்டேன்றார், இப்படிலாம் தான் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்கள வந்து சுபம்னு முடிக்கணும் இப்படிலாம் இது பண்ணியிருக்கீங்கன்னா அதில் விடாபிடியாக இருக்கார். இவருக்கும் மறுபடியும் ப்ரொடியூசருக்கும் பாலாவுக்கும் இது வருது, விக்ரம் தான் போய் பஞ்சாயத்து பண்ணுறாரு, பண்ணி ஒரு வழியாக வந்து சரி நாம் கடைசியாக நம்பக்கூடியவங்க வந்து மீடியா தான், மீடியாவுக்கு ஒரு ஷோவை போடுவோம்னு ஆந்திரா கிளப் பக்கத்தில் தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு பிரிவு தேட்டரில் போடுறாங்க, மீடியாவுக்கும் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை, நானும் அந்த படம் பார்த்து வந்தேன், பார்த்துட்டு என்னையாவது படம் இருக்கும்போது விக்ரம்லாம் வந்து ஒரு மார்க்கெட் இல்லாத ஹீரோ, அதை பார்த்து ஏதோ சங்கிலியெல்லாம் கட்டி போட்டு வச்சு ஒரு மாதிரி உருவம்லாம் வேறு மாதிரி இருக்குது என்ன இதில் இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க பரவாயில்ல. ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், நான் முதல்ல இன்டர்வல் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ நல்ல கதை தான் முழங்கணும், படம் முடிஞ்ச பிறகு டைரக்டரையும் விக்ரமையும் தேடி தேடி ஓடுறாங்க, ஓடுனாங்களாம் வந்து விக்ரம் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் அப்படி எரியுது பார்க்கும்பொழுது, அப்பாடான்னு வந்த அளவுக்கு சேது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, அதற்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க மீடியா தான், ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, ஓவர் நைட்டில் விக்ரமுடைய வாழ்க்கையே மாறுது. ஓகே, அதனால மீடியாக்குள்ளே எப்போவுமே ஒரு ஜாலியான ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாரு, முதல்ல பாலாவும் அப்படி தான் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் கிறுக்கு தானே வந்து அப்படி மாறிடுச்சு அது வந்து. ஆமாம், முதல்லாம் வந்து ரொம்ப இதாக வந்து அப்படி எதுங்க அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணுவார், அதுக்கு அந்த இதெல்லாம் உண்டு, மீடியா இல்லைனா நம்ம இல்லைன்றது உண்டு, விக்ரம் இன்றைக்கி வரைக்கும் அதுமாதிரி வந்து உரிமையாக பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய சில பத்திரிகைகள் கென்னின்னு அவருடைய ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு நெருக்கமானது. காரணம் என்னென்னா தன்னுடைய இந்த படத்தை வந்து மீடியாக்கள் எழுதி கொண்டு வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து அவங்க தான், அவங்கள என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதன் பிறகு நமக்கு கிடைச்ச அந்த பொன்னான வாய்ப்புன்னு இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு தான் விக்ரம் அங்கே நின்னார். என்ன கேரக்டர் சொல்கிறேன், நான் அடித்து தூள் கலப்புறேன், காசி கண்டு தெரியாதவனா நான் நடிக்கிறேன், பண்ணிடலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாதவங்கன்னா என்னங்கன்னா அப்படி கண்ணை மேலே இது பண்ணிக்கின்னு கமலே பண்ணியிருப்பார் ராஜபார்வையில், அதை தாண்டி புருவத்தெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு அந்த ரக்கையை மேலே ஏற்றிக்கிட்டு நடித்ததெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, வந்து உடலை வருத்தி அன்னியனில் வேறு மாதிரியான ஒரு இது, இப்படி வந்து தன்னை வந்து வெவ்வேறு விதமாக வந்து கிடைச்ச வாய்ப்பு, ஒரு 40 வயதுக்கு மேலே தான் அப்படி ஒரு வாழ்க்கை மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு, அதை வந்து உறுதியாக பிடிச்சிக்கிட்டாரு, வெற்றி தோல்வி நிறைய வெற்றிகள் தான். நம்ம கஷ்டப்படும் போது நண்பன் கூட உதவிடுவான், சொந்தக்காரன் கிட்ட வரவே மாட்டாங்க உதவவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விக்ரம் அவர் ஆரம்ப காலகட்டத்திலே சொன்னீங்க தாய் மாமா வந்து தியாகராஜன் தான் அப்படின்னு, ஆனால் வந்து விக்ரமுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணல, குறிப்பாக வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஒரு காலே வந்து கிட்டத்தட்ட துண்டாகிற நிலைமையில் இருந்துச்சு, ஆனால் தியாகராஜன் பார்க்கக்கூட வரலன்னு ஒரு செய்தி வந்துச்சு உண்மையாக சார். இல்லை நான் கூட அதை சம்மந்தமாக ஒரு இதில் பேசியிருந்தேன், ஒரு சேனலில் பேசியிருந்தோம் இந்த சம்பவத்தை வச்சு பேசியிருந்தோம், பிரசாந்தை பற்றி பேசும்போது இதை சொல்லியிருந்தேன் நான், என்னென்னா அவருடைய வளர்ச்சிக்கு தியாகராஜன் எதிராக இருந்தார்ன்ற மாதிரி ஒரு டாக்லாக இருந்தப்போ, இது மாதிரி நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ECRல ஒரு விபத்து நடந்து கால் வந்து ரெண்டாக புலந்து GH ராயப்பட்ட GHல கொண்டு போய் விட்டுட்டாங்க, அதை சொல்லி கிண்டல் பண்ணார் தியாகராஜன் அப்படின்னு ஒரு இது வந்து தகாத வார்த்தை சொல்லி, ஆமாம் ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணார்னு அன்றைக்கி ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி பால் என்னுடைய சொந்த அக்கா பையன் கென்னி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நடந்த விபத்து உண்மை, அவனை தூக்கி போய் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க, ஒரு கட்டை போட்டு விட்டுட்டாங்க, ஆனால் மோசமான நிலைமையில் இருந்தது காலு, அவனுக்கு வந்து பிளான் பேசிக்கிட்டு இருக்காங்க கால் ஏதாவது இது பண்ணலாமான்னு, எனக்கு போய் பார்த்தவொடனே ஏன்னா எங்கள் சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க கென்னிக்கு இது மாதிரி ஆயிடுச்சுடா என்னான்னு போய் பாரு தம்பிக்கு சொல்கிறாங்க அவங்க, உடனே நான் போய் கார் எடுத்து போய் பார்த்தவொடனே நிலைமை சரியில்லைன்ட்டு விஜய் ஹாஸ்பிட்டலில் உடனே டிச்சார்ஜ் பண்ணி அங்கே டிச்சார்ஜ் பண்ண விட மாட்டேன்றாங்க, நான் என்னுடைய இன்ஃப்ளூன்ஸை வச்சு டிச்சார்ஜ் பண்ணி சவுத் இந்தியாவில் நம்பர் 1 ஆர்த்தோ ஹைதராபாத்லேருந்து நான் வரவழைச்சு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த எலும்பெல்லாம் சேர வச்சு திரும்ப நடக்க வச்சு நான் பண்ணது, நான் என்னுடைய சொந்த சிஸ்டர் பையன் நான் அப்படி பண்ணுவோம் நான் இல்லை சார், இந்த மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து விக்ரம்கிட்டே கூட கேட்டு பாருங்க அப்படின்ட்டு சொன்னது வந்து
என்ன இருந்தாலும் நீர் அடித்து நீர் விலகாதுன்னு இல்லைங்களா, அது மாதிரி தான் என்னதான் இருந்தால் கூட வந்து அந்த பாசம் போகாது. பயந்தாரா சார் பிரசாந்தோட வளர்ச்சியை வந்து தடுத்துருவாருன்னு பயந்தாரா? அப்படிலாம் கூட ஒரு டாக் இருந்தது. பிரசாந்த் வந்து வேற ஒரு ஜானர்ல போயிட்டு இருந்தார். பிரசாந்த் ஹெல்ப் பண்ணல சார் அந்த டைம்ல, விக்ரம் கஷ்டப்படும் போது பிரசாந்த் ஒரு நல்ல ஹீரோ தான் போயிட்டு இருந்தார். சொல்லு, அவர் நிறைய பேருக்கு தெரியாது இவர் தான் தாய் மாமன்னு. அது வேற விஷயம், வந்து இப்போ கூட நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், சரி போட்டியாளர்கள் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயமாக கூட இருக்கலாம் சினிமாவில் வந்து. எல்லாம் தாண்டி விக்ரம் நீங்கள் அடித்து நொறுக்கி வேற ஒரு இடத்துல, நீங்கள் தங்கலான் துருவ நட்சத்திரம் இந்த வயதுலேயும் வந்து உடலை வருத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கெட்டப் சேஞ்ச் தான் சார். இப்போ ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லுவோம். விக்ரம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, இது விக்ரமா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு ஒரு படத்துல இருந்து அப்படியே மாறிவார். இப்போ சாமி வந்து 10 வருஷம் ஆகுதுன்னா சாமி 2ல எப்படி சாமியில் பார்த்தோமோ அதே சாமி வந்து நிற்கிறாப்பில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையாக வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது ஐ படம் வந்து. ஐ கதை விக்ரமுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹீரோக்களுக்கு சொல்லி தெரிச்சு ஓடிட்டாங்களாம் அவங்க. ஆனால் விக்ரமுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சங்கர் வந்து அவர் பெரும்பாலும் கதை சொல்ல மாட்டார். ஒரு ஒன் லைன் மட்டும் சொன்ன பிறகு அவர் மேல் என்ன அன்னியன்னு ஒரு பெரிய தன் வாழ்க்கையில் சினிமா கேரையில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டர் கூட்டு கொடுத்தவர், அது இந்தியா முழுக்க ஒரு பேசக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்போது ஐ படத்தை நான் பண்ணுற சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாப்லையா, ஒத்துக்கிட்ட பிறகு தான் தெரியுது அந்த ஒரு ஷார்ட் கூட காமிச்சிருப்பாங்க பாருங்கள், உடம்பு இறக்கி நாரும் தோலுமாக வந்து உட்காந்துருப்பார். உட்காந்து ஹீரோ மாதிரி பண்ண மாட்டேன் சார். அது வந்து ஏறக்குறைய வந்து எலியை வச்சு பரிசோதனை பண்ணுற மாதிரி உயிருக்கே ஆபத்து தான் அது. நீங்கள் என்ன தான் வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து அந்த டயட் கண்ட்ரோலர் அது இது டாக்டர்ஸ் இருந்தாலும் வந்து இப்படி வந்து வெறும் தண்ணியும் லிக்விடான உணவும் சாப்பிட்டே இது பண்ணியிருந்தவர் வந்து. இப்படி இறங்கும் போதே நமக்கு எதுவாக இருக்கும், எனக்கு திரு ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் எனக்கு அந்த ஷார்ட் வரைக்கும் போட்டு காமிச்சார், பக்குன்னு ஆகிப்போச்சு என்னடான்ட்டு. அந்த அளவுக்கு வந்து உடலை வருத்தி ஒரு என்ன கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம், அதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னு வச்சுங்க நீங்கள் மரணம் ஓவர் டயட் எடுத்தாலும் பிரச்சனை. ஆமாம், உங்களுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டருடைய மகன் அது மாதிரி ஓவர் டயட் எடுத்து ஒரு ஹீரோவை பண்ணுறதுக்கு பின்விளைவுகள் ஏற்பட்டு முதல் படத்துலேயே ஆனால் தகுந்த ஆலோசனை இல்லாமல் பண்ணாப்பில்ல. வேறு யாரும்ல ஜான் பாபுடைய சன்ன தாஜ்மஹால்னு ஒரு படத்தில் நடித்தாப்புல பையன் ஆர்வத்தில் வந்து தானே போய் டயட் தாரமாராக இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சிகிச்சை கொடுத்து மேலே வந்துட்டாப்புல, அதுக்கப்புறம் வேணான்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அவங்க தந்தை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இது என்ன தான் நீங்கள் டயட் கண்ட்ரோலர் அது இதுன்னு எல்லாம் இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு விஷப்பரீட்சை அது வந்து. அதெல்லாம் வந்து செய்ய ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாடி பில்டராக காட்டணும். அதே அப்படியே மாற்றணும் வந்து அதை. அதெல்லாம் வந்து விக்ரம் ஒருவளாக தான் முடியும் வந்து. இன்றைக்கி நீங்கள் தங்கலானில் பாருங்கள், அந்த உடம்பு இது பண்ணி அந்த கெட்டப்பை வச்சு நம்ம கூட இடையில் அங்கே கேள்விப்பட்டோம் அந்த கேஜிஎஃப்ல இருக்கிற அந்த வெயில், அந்த மே மாதம் எடுத்தப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக அவரால் முடியலையா வந்து. வயதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, என்னதான் இருந்தாலும் வந்து வயது முடியாமல் அவர் குறைச்ச சொன்னாலும் எங்களுக்கு. ஆமாம், அதெல்லாம் முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் இறங்கி ஒரு பண்ணக்கூடிய ஒரு நடிகர் வந்து விக்ரம். அவரோட முக்கியமான சர்க்கிள்கள், சில சர்க்கிள்களுக்கு முக்கிய காரணம் கதை தேர்வு சரியாக பண்ணுறதில்ல, கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் நடிச்சிடறாரு. இப்போ கோப்ரா உட்பட படங்கள்லாம் வந்து கமிட்மெண்ட் கொடுத்த படங்கள். துருவ நட்சத்திரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வரதுக்கு காரணம் என்னென்னா கமிட்மெண்ட் கொடுத்துட்டே நடிச்சிட்டாரு அப்படின்ற சொல்கிறாங்களே சார். உண்மை, நீங்கள் கோப்ரா கதை கேட்டாரா கேட்கலையான்னு கூட தெரியல. ஆனால் அந்த கோப்ரா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார், அஜய் ஞானமுத்து இனி வந்து 8 படம் பண்ணாலும் அதில் நான் தான் ஹீரோன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு அது சொன்னார். ஆனால் கோப்ரா முதல் ஷோலேயே தெரிஞ்சு போச்சு, பத்திரிகையாளர் காட்சியிலேயே பார்த்த பிறகு இது ஆகிப்போச்சு. கடைசியில் அந்த ப்ரொடியூசர் தான் கடைசியில் எடிட்டிங்கே பண்ணாங்கன்னு ஒரு தகவல். இப்போ லியோ படத்தை எடுத்துட்டுருக்கார் லலித், அவர் தான் அதுக்கு வந்து ப்ரொடியூசர். கடைசியாக வந்து எல்லா டீமும் விட்டு பண்ணணும், இவர் ஆட்கள்லாம் வச்சு எடிட்டிங் வெட்டி கிட்டி ஒட்டி ஒரு அளவுக்கு ரெடி பண்ணி போட்டது. துருவ நட்சத்திரத்தில் அந்த பஞ்சாயத்து தான் வந்து. நான் வச்சு கௌதமேனன் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அவர் ஓகே பண்ணிட்டாராம். பண்ணிட்டு படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாதி படத்தில் ஏதோ கதை டவுட் மாதிரி வந்திருக்குது. கதை என்னன்னு கேட்கும்போது அவரும் சொல்ல காணும், கதை மேலே இவருக்கும் ஒரு இதுவாகலை அப்படியே நின்று நின்று வந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதை தாண்டி அவங்கள வந்து எதுவும் நம்ம வந்து நடிக்காமல் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. இவ்வளோ காலத்தில் வந்து விக்ரம் அல்ல அந்த மாதிரியான ஒரு இதுவே கிடையாது. சரியாக ஷூட்டிங்க்கு வரல, சம்பளம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, அப்புறம் வந்து தயாரிப்பாளர் மனது நோக்க வச்சார், இயக்குனரை மதிக்காமல் போனார், அதெல்லாம் இல்லை. ஏன்னா சினிமாவில் நாம் எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கோம், ஆனால் மற்றவங்கள வந்து எந்த விதத்தில் நம்ம சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து விக்ரம் அதுவாக இருக்கார் வந்து. ஓகே, ஒரு ஆக்டருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறத தாண்டி அவார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது விக்ரம் நடித்த நடிப்புக்கு எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கணும், அவ்வளோ பண்ணியிருக்கணும், இது வரைக்கும் ஒரு தேசிய விருது வாங்கலை அப்படிங்கிறது தமிழ் சினிமா நிறைய பேர் சொன்னாங்க. தேசிய விருது மேலே மதிப்பே போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களுக்கு
குறைந்தபட்சம் 5 தேசிய விருதாவது கொடுத்துருக்கணும். பிதாமகன் நடிச்சிருக்கிறது எத்தனையோ படங்கள், எத்தனையோ படங்கள். நீங்கள் நான் வந்து குறைந்தபட்சம் சொல்கிறேன், இல்லை குறைந்தபட்சம் 3-2 கடைசியாக 1 கொடுக்காத ஒரு பெரிய இதுதான் வந்து. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சில விருதுக்கு இதில் வந்து ஜூரியாக இருந்திருக்காங்க, அவங்க நினச்சிருந்தா வந்து டிக் பண்ணியிருக்கலாம், என்ன காரணத்துக்காகன்னு தெரியல. உண்மையிலே அது ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். அது எல்லாம் தாண்டி ரசிகர்கள் அவருக்கு வந்து கொண்டாடுறாங்க, அது வேறு விஷயம். வந்து நீங்கள் அதுதான் முக்கியமான விஷயம். அவர் தேசிய விருதுக்கு தகுதி இல்லாத நடிகரும் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டார் படத்தில். அதை தாண்டி கொடுக்காத பெரிய வருஷம். ஒருவேளை தங்கலான் வந்து ஆஸ்காரே போகணும்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க, டைரெக்டாக போய் ஆஸ்கார் வாங்கிடுறாரு என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, இன்னொன்று கான்ட்ரவர்சியில் சிக்காத ஒருத்தர் சார். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான கான்ட்ரவர்சியும் கிடையாது. பையனை நடிக்க வைக்கும் போது கூட ட்ரோல் நிறையா பண்ணாங்க, என்ன பையனை விட்டால் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படின்னு. அதை கூட பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறாள், அதை பற்றி சொல்கிறேன். ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். ரொம்ப அந்த கான்ட்ரவர்சி ஏதாவது செய்திகள் ஏதாவது கிசு கிசு வந்தால் கூட அதை வந்து கேள்வியை கேட்டால் கூட நம்ம திருப்பி போட்டுருவார், திருப்பி போட்டுருவார். அதை ஜாலியாக எடுத்துப்பாரு, விட்டுருங்க அப்படின்னு ஏதோ விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்வார், அதை ஸ்டாப் பண்ணிவிடுவார். நீங்கள் சொல்ல மாதிரி அப்படி ஒரு இது ஃபேன்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை உள்ள ஒரு நடிகர் வந்து. நான் கூட சில இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருக்கிறேன், வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து என்னென்னா, இந்த சாமி படம் வந்த சமயத்தெல்லாம் வந்து ஆயில் பெயிண்டில் உடம்புல வந்து வரைஞ்சிக்கிட்டு சென்னையில் உள்ள தேட்டராக போவாப்பில் ஆயில் பெயிண்டில் நிஜமாக. அது விக்ரம் நாலேஜுக்கு போச்சான்னு தெரியல. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து அந்த ஆயில் பெயிண்ட் வந்து ரியாக்ஷன் ஆகி உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமாக வந்துடுச்சு. கொப்பளம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அப்போ வந்து ரசிகர் மன்ற தலைவர் சூரிய நாராயணன் இப்போ மேனேஜர்னு நினைக்கிறேன் அவர், அவருக்கு விஷயம் போய் அவர் விக்ரம்கிட்ட சொல்லி அவர் பதறி அடிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணா முன்னு திட்டி அப்புறம் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து மொத்த செலவையும் அவருக்கு இதுவாக்கி, இனிமேல் இந்த மாதிரி உங்களை ஆயில் பெயிண்ட் ஏதாவது உடம்புல எனக்காக ஏதாவது கட்சி இது பேனர் கிணர் போஸ்டர் கிணறு ஒட்டுறத பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பையனுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன கடை மாதிரி கூட வச்சு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், ஒரு நேரத்துக்கு முன்னாடி. வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.